அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போஸ்தலர் 24:5 கொஞ்சம் வாசிங்க. என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாயும் நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். பரிசுத்த பவுலடிகள் ரட்சிக்கப்பட்டு ஆக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். ஆண்டவருக்காக அதிகம் பாடுபட்டவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆக அவரை யூதர்கள் பிடித்து தேசாதிபதியாகிய பேலிக்ஸ்க்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறார்கள். தேசாதிபதியாக பேலிக்ஸ்க்கு முன்பு நிறுத்தி விசாரிக்கப்பட்ட பொழுது அவர் மீது 3 விதமான குற்றச்சாட்டுகளை யூதர்கள் சொன்னார். எப்படி கேட்டால், முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, இவன் ஒரு கொள்ளை நோய் என்று சொன்னார்கள். ரெண்டாவது, இவன் கலகம் பண்ணுகிறவன். மூன்றாவது, மத பேதகத்தை உண்டு பண்ணுகிறவன் என்று சொன்னார் என்று 3 விதமான குற்றச்சாட்டுகளை சொன்னார். இதுல பாருங்க, இந்த பவுல் ஒரு கொள்ளை நோய். இவர் செய்த ஊழியத்தை ஆக பார்த்த யூதர்கள் சொன்ன வார்த்தை, இந்த பவுல் ஒரு கொள்ளை நோய். எப்படி கொள்ளை நோய் சீக்கிரம் அநேகருக்குள்ளே பரவி கொள்ளை கொண்டு போய்விடுமோ, அதை போல சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை, ஆயிரம் ஆயிரம் மக்களை இயேசுக்கு நேராய் திருப்பி விட்டவர் என்பதை இவர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள். இவன் ஒரு கொள்ளை நோய். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தேவ மனிதர் இந்த பரிசுத்த பவுலடி. இயேசு இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போகும் பொழுது ஆக 120 பேரை அவர்களுக்கு அவர் கரத்தில் சுவிசேஷத்தை கொடுத்து உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிற்சிகள் சுவிசேஷத்தை பிரசங்க என்று சொல்லி 12 அப்போஸ்தலர்கள் மற்றும் அவர்களோடு எல்லாம் சேர்ந்து 120 பேர் கையில் கொடுத்து விட்டு இயேசு போனார். அந்த காலத்திலே அவர்கள் இருந்த அந்த நாட்களில இஸ்ரவேல் தேசத்தில் மொத்த ஜனத்தொகை எவ்வளவு கேட்டீங்கன்னா, 40 லட்சம் பேர் இருந்தார்கள். 40 லட்சம் பேர் இருந்த இடத்துல வெறும் 120 பேரை ஆண்டவர் இயேசு வைத்து விட்டு போனார். ஆண்டவர் சிறுமந்தை வைத்து தான் உலகத்தையே கலக்கினார். ஆக இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, என் குடும்பத்துல நான் ரொம்ப சின்னவன் என்று அற்பமா நினைத்து ஒதுங்கி நிற்காதீங்க. ஒருவேளை படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பின்னணி இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், சிறுமந்தையாகிய கூட்டமே, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள் அவருடைய கிருபை இருக்கிறது, உங்களை கொண்டு இந்த தேசத்தை ஆண்டவர் தேவனுக்கு நேராய் திருப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.